சரி சொல்லாமா எஸ் கிருஷ்ணமூர்த்தி சிஐடிஓ மாவட்ட பொருளாளர் பணப்பட்டிக்கு பக்கத்தில் மருதம் சீல்ஸ்ங்கிற ஒரு தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையில் 50க்கும் மேற்பட்ட வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளிகள் கடந்த 4 ஆண்டுகளாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கடைசியாக 3 மாதத்திற்கு அந்த நிர்வாகம் வேறு பல இடத்துல கம்பெனி வச்சிருக்கிறதுனால இந்த தொழிலாளிகளுக்கு 9 லட்சம் ரூபாய் சம்பளம் பாக்கி 50 பேர்த்துக்கு 3 மாதத்துக்கு இந்த சம்பளம் இல்லாமல் இந்த தொழிலாளிகளை வெளியேற்றணும் என்ற நோக்கத்தோடு 3 மாதமாக சம்பளம் கொடுக்காமல் வச்சுருக்கிறாங்க தொழிலாளி அந்த கேம்பஸில் ஒரு பகுதியில் தான் அவங்க வந்து ரூம் கொடுத்துருக்குறாங்க இப்போ அங்கே வந்து தண்ணி இல்லை மின்சாரம் தடை செஞ்சுருக்குறாங்க இது சம்பந்தமாக போன வாரம் கலெக்டர் கிரீவியன்ஸில் கலெக்டர்கிட்ட நாங்களே பேசணும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க 2 நாளில் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆகவே இப்போது 9 லட்சம் ரூபாய் 3 மாதத்துக்கான சம்பளம் தங்கும் இடத்தில் இருக்கிற அடிப்படை மனிதாபிமான உதவிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறத கண்டித்து மீண்டும் இப்போ வந்திருக்கிறோம் பாக்குத்தட்டு ஏந்தி தங்களுடைய நோக்கத்தை தங்களுடைய கோரிக்கையை இந்த நிர்வாகத்திற்கு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து ஒன்று சம்பளம் கொடுக்கணும் இல்லாட்டி நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம் இதுதான் எங்களுடைய முடிவு சம்பளத்தை பெறாமல் இங்கிருந்து போகிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை அது வந்து சிஐடி தொழிற்சங்கம் இது வந்து இந்த தொழிலாளிகளுக்காக உறுதியாக நின்று போராடுவது என்ற முடிவில் தான் போன வாரம் வந்திருக்கிறோம் இந்த வாரம் வந்திருக்கிறோம் இது தொடரும் நிர்வாகத்துக்கிட்ட இது தொடர்பாக வந்து ஜேடி ஜாயிண்ட் டைரக்டர் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அந்த அதிகாரிகிட்ட 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தினோம் 1 வாரத்துக்குள்ளே பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறதாக சொன்னாங்க ஆனால் இதுவரையிலும் எந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை ஏற்கனவே போன வாரம் என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமை தான் இப்போது நீடிக்குது அதான் காரணம் என்னன்னா அவங்களுக்கு வேறு 2 கேரளாவில் ஒரு கம்பெனி இருக்குது இது தவிர இன்னொரு கம்பெனி இருக்குது 450 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனியில் 3 மாதம் வேலைக்கு வைக்கிறது அப்புறம் கடைசியில் கரண்ட்டை இவங்களே வித்ட்ரா பண்ணிக்கிறது அப்புறம் இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா வேற ஒரு குரூப்பை வச்சு வேலை வாங்குறது ஆகவே வேலை கூலி இல்லாமல் வேலை வாங்கணுங்கிறது தான் நிர்வாகத்தினுடைய நடவடிக்கை அதுக்கு இந்த அப்பாவி தொழிலாளி சிக்கிக்கிறாங்க இது வந்து இப்போ தான் புரிஞ்சுது இது கோயம்புத்தூர் முழுசும் வட மாநிலத்தினுடைய தொழிலாளிகள் விபத்தில் சாவதும் கூலி இல்லாமல் போவதும் அன்றாட நிகழ்ச்சி இது இதை மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு இதில் எந்த வகையிலும் அக்கறை செலுத்துவதாக இல்லை காவல்துறையும் இந்த தொழிலாளிக்கு ஆதரவாக இல்லை என்பதை அழுத்தமாக பதிவு செய்கிறோம்